இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைக்கும் போது பாட்டு பாடணும் அப்படிங்கிறது ரஞ்சித்தோட ஆசை. அதனால நான் சொன்னேன், ஏதாவது சமையல் பண்ணும்போது பண்ணலாம் பாடணுமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம், என்ன பாட்டுமா பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ரசத்துக்கெல்லாம் பாட்டு இல்லையா, என்ன இப்போ நீங்கள் ரசம் தானே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவனுக்காக ஒரு பாட்டு பாடலாம். பொம்பளையலே சாணிக்காதே ராசா, எங்க ரசமும் பெருங்காயோ இல்லாத்தி போனா மனக்காதே லேசா. போதுமா? ஏன் ரசத்துக்காக கேட்கலையா? அதுல ரசம் தாளிக்கலாமா சாங் வரும் அந்த பாடுங்க, தாலி கட்டி ரசம் தாளிக்கவே. யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு காலை வணக்கமா. நான் உங்களுக்கு கோவைங்கயா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும், அதாவது வந்து சொல்லியாகவும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டை கேட்குறீங்க. பிரபினா, நீங்கள் ஏதாவது வீடியோ போடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே திறமைசாலிகளுக்கு திறமை உள்ளவங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம வளர்த்து தான் விட்டாகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னதான் வீடியோ போடணும், வாமா அந்த பாட்டுக்கு இந்த வீடியோ பண்ணு இல்லை இந்த டைலாக் நீ பண்ணு அப்படின்னாலும், முழு ஒத்துழைப்பும் முழு மனசோடு அவங்களுக்கு வந்து அதை விருப்பம் இருந்தால் மட்டுமே தான் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் வீடியோ போடும்போது என்னோடய பொண்ணு ரெஜினா, நான் சொன்ன உடனே அப்செட் பண்ணிட்டாங்க. அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த கலைத்துறையில் ஆர்வம் இருந்ததுனால நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிருந்தாங்க. அவங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ பேரும் புகழோடு அவங்க வந்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு ரச்சனா, அவங்களுக்கும் அதில் ஈர்ப்பு இருந்துச்சு, அதனால் அவங்களும் வீடியோ போட்டுருக்காங்க. அவங்களும் ஒரு இன்ன வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா ரச்சனா கலை எங்கே காணும் அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் கேட்குற அளவுக்கு தான் என்னோட பொண்ணு அவங்களும் வீடியோ போட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா குட்டி, அவங்கள வந்து எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. சூர்யாவும் நல்லா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகுனா அவங்க, அதுக்கப்புறம் ஸ்மைல் இந்து அவங்களுக்கு டான்ஸர் ஆகிட்டாங்க, ஸ்டேஜ் டான்ஸ் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினா என்னோட பேத்தி, அவங்களும் அப்போது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பிரவீனாவை கூப்பிடுவேன், இந்த மாதிரி பிரவீனா வீடியோ போடு இந்த மாதிரி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். வரங்காயா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திறமையில வீடியோ போட்டுட்ருக்கா. கண்டிப்பாக அவளோட திறமைக்கான பரிசு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேத்தி மைனா, மைனா வந்து பார்த்திங்கன்னா தக்கு நம்ம சொன்னால் கிளம்பவே மாட்டான் ஆயா அப்படிங்களா. அப்புறம் இந்த டைம் வந்து பார்த்து இந்த ஒரு வீடியோ போடுன்னு சாமி கிளம்பினதுக்கப்புறம் இப்போ அவள் மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம், ஆயா அடுத்து எப்போ வீடியோ போடலாம் அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலைகளை தவிர்த்து வேலைகள் இல்லாத ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. ரசம் கொதிக்குதாம்மா? கொதி வரப்போதா? ஒரு கொதிச்ச கொஞ்சம் கொதி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருவேன், ஸ்லோ பண்ணாமல் இருக்குது. அதனால் தொடர்ந்து எங்களோட வீடியோ எல்லாமே பாருங்கள், என்னோடய பேத்தியோட நடிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்தடுத்து அவங்கள வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் சாமி நான் சொல்லி என் கூடயே நிறைய வீடியோவை நான் போட வைக்கிறேன். தொடர்ந்து என்னெல்லாம் எப்படி எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதேமாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்குறேன் என்னோடய பேத்திக்கும். என் பேத்தி என்ன இல்லாமல் தனியாக வீடியோ போட மாட்டாங்க, என்னோடய ஐடியில் தான் வீடியோ போடுவாங்க, பாருங்கள். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, செம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கேனக்கனூர் அங்கே தான் வந்திருக்கோம். என்னோடய பையன் சிவா வீட்டில் திருவிழா, அந்த திருவிழாவுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா மட்டன் குழம்பு நீங்கள் வச்சதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய மருமகளும் சிக்கன் கிரேவி பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கா. அதனால சமைச்சிட்ருக்கோம், ஃபஸ்ட்டு ரசம் வச்சிட்டோம். அடுத்து ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகணும், அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். சமைச்சு முடிச்சுட்டு அப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் லைக் பண்ணி கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டுருந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி, நம்ம வீடியோலாம் பார்ப்போம் இல்லையா கோவை மீராம்மா, அவங்க பாருங்கள் பின்னாடி லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எங்களை தேடி வந்தார். தேடி வந்துட்டு, அம்மா ரொம்ப சந்தோஷம், எங்கள் பேத்தி எங்கள் பொண்ணுங்க எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க, அப்போ கூப்பிட்டு சொல்லுவாங்க இவங்க தான் கோவை மீராம்மான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு யாருன்னு தெரியல, நாங்கள் நினச்சிட்ருந்தோம், ஆனால் இப்போ பஸ்லேயே பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட பார்க்கல அப்படின்னாரு. ரெண்டாவது மேலே அந்த வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி சீட்டில் வந்து ஒரு தம்பி உட்காந்துட்டு இருந்தாப்புல, நம்ம
தேனி மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்க, அவங்க பேர் சரியாக எனக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்துட்டு அம்மா உங்களை வந்து பார்ப்போம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சந்தோஷத்தில் இருந்துட்டு பார்ப்போல வந்திருந்தாங்க. வந்து பஸ்ஸில் உட்காந்துருந்தாரு, ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துருந்தாரு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் தெரியல, என்ன இடம் வந்து தாராபுரங்களா, தாராபுரம், தாராபுரத்தை வந்து பார்த்துருந்தாங்க. அப்போ நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த தம்பி போய் கீழே இறங்கி போய் உரிமையாக அப்போ நம்ம பிரவீனா ரஞ்சித் என்னோடய பையனாக கீழே போயிட்டு வந்தாங்க. நான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த பையன் போயிட்டு கீழே போயிட்டு ஸ்நாக்ஸ் முறுக்கு பாக்கெட் அது வாங்கிட்டு வந்திருந்தாப்புல, வாங்கிட்டு வந்து மம்மி இது சாப்பிடுங்க அப்படின்னாரு. இருக்கட்டு தங்கம், பரவாயில்ல சாமி சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் போயிருப்பார் போல், ஃப்ரெண்டுங்க சர்க்கிளில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பார் போல நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா அதனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி தோற்றத்தை பார்த்தோன்னே நான் இருக்கட்டுப்பான் பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் என்னோடய பக்கத்தில் வந்து அம்மா நான் உங்கள் பையன் ஆசைப்பட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இது நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடடா அந்த தம்பி ஒரு தோட்டத்தை பார்த்து நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு ஒரு குற்றம் உணர்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடுசாமி நான் சாப்பிட்றதங்க அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து ஒரு முறுக்காவது சாப்பிட்டாலும் என் மனசு ஆறுமா அப்படின்னாரு. அப்புறம் பிரித்து அந்த தம்பிக்கு நானும் ஒரு முறுக்கு சாப்பிட்டேன். தம்பிக்கு ஒரு முறுக்கு கொடுத்தப்புறம் அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா அதாவது ஃபஸ்ட்டு முன்னாடி இல்லாமல் லாஸ்ட்டு இல்லாமல் நடு சீட்டில் உட்காந்து ஒரு தம்பி வந்து அம்மா நான் என் அத்தை பொண்ணவே லவ் பண்ணுறோம், இது எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த பொண்ணு வந்து உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் வண்டியில் நீங்கள் ஏறினதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் மீராம்மா வந்திருக்காங்கன்னுக்கப்புறம் எப்படியாவது அம்மா கூட என்ன பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்கம்மா நீங்கள் பேசுங்கம்மான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை வாங்கி பேசினேன். பேசுனதுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம், அம்மா நான் உங்களை கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு தேனிக்கு வாங்கம்மா அப்படின்னாங்க. கண்டிப்பாக தேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆகஸ்ட் ஏழு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக வருவோம், வீரபாண்டிக்கு வருவோம் ஆகஸ்ட் 7 கண்டிப்பாக வாங்க பார்ப்போம். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம யாரோ ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் 60 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவங்க மனசில் நிலையாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கே நம்ம கடவுளுக்கு முதல் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லணும். தொடர்ந்து எங்கள் வீடியோலாம் பாருங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த பேசுகிறாங்க. ரஞ்சித்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாம்மா. நான் பிரவீனா சக்தி மசாலா ப்ரமோஷன் ஏ சாமி சொல்லுங்க. இந்த மசாலா ஐட்டம் என்ன பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம ப்ரமோஷன் போடுறோம்ல தங்கம். ஆமாம், இந்த கம்பெனி இந்த மாதிரி அப்படிங்கிறது. ஆமாம், ஆனால் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து யார் தயாரிக்கிறா, எந்த தோட்டத்தில் விளையுது அப்படிங்கிறது யாருமே கொஞ்சம் போட முடியாதுல்ல. பூக்கடைக்கு எதுமா விளம்பரம். எவ்வளோ அழகான ஒரு பதில் பாருங்க பையன். உண்மையுமே சாமி இதெல்லாம் வந்து எந்த தோட்டத்தில் விளையுது, யார் இதை ஒரு பாதுகாப்பாக எடுத்து இவ்வளோ சுத்தமாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கூட தெரிய வர்றதில்ல. ஆனால் இதுவுமே விவசாயம் பார்த்து நல்ல ஒரு உழைப்பாளிகள் தன்னோட உழைப்பை தரமாக கொடுத்து கொடுக்குறது தான் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே. என்ன
வெந்தயம் போடணுமா இல்லை வேணுமா? வெந்தயம் சாப்பிட்டு ஆமாம். என்ன அதிகமா சூடாயிடுச்சு, எண்ணெயில பெருங்காயம் போட்டாதான் டேஸ்ட் கிடைக்குமா? எண்ணெயில பெருங்காயம் போட்டா வாய் நீதி சேம் சம்மதம் கரை நல்லா கிண்டுங்க அடி பிடிக்கிற அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. நான் வைக்கல, குழம்பு வச்சதெல்லாம் அம்மா தான். கிண்டி விடுறது மட்டும் என்னோடய வேலை, அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்காது, அதெல்லாம் நான் கிண்டி மட்டும் விடுறேன். மட்டன் வாங்கியிருக்காங்க, ஸோ மட்டன் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அம்மா வைக்கிறதுனா இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரியே பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் எல்லாம் அழகாக நிறையா விட்டு எவ்வளோ அழகாக சமைச்சிருக்காங்க. இது நீங்கள் உங்களுக்கெல்லாம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வாங்க, சமைச்சி தரோம். போதில் கிட்டுனது